ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனலில் கிளார்க்கே அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சிங்கப்பூரில். அந்த ஏரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, செம கூட்டமாக இருக்கும். இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ஹாலிடே டைமில் வருவாங்க. சில மேஜிக் ஷோ, அப்புறம் அந்த கயிறு மேல் நடக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இப்போ வந்து சிங்கப்பூரில் நாலு நாள் தொடர்ந்து லீவுங்க, பெரிய ஹாலிடே இந்த வருஷத்தில். ஸோ இந்த ஹாலிடேயில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இவங்க வந்து பபுள்ஸ் எல்லாம் வந்து வச்சு இந்த குழந்தைங்களெலாம் வந்து ரொம்ப வந்து பார்த்து ரொம்ப திருப்தி படுத்துறாங்க. ஸோ அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக அப்படியே மேலெல்லாம் பறக்குது பாருங்களேன். நீங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல? ஆமாம், எல்லா குழந்தைங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதை. ஒரு ஒரு குழந்தைங்களும் அந்த பெரிய பெரிய பலூனாக வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து போய் உடைக்க ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப உண்மையிலே வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்குல்ல? இது அப்படியே நம்ம ஒரு ஸ்லோ மோஷனில் பார்ப்போமா? பார்க்கலாம். சரி மக்களே, நம்ம அப்படியே அடுத்ததாக என்னென்ன வியூவிங் பாயிண்ட் இருக்குது கிளார்க்கேயில் அப்படின்னு பார்ப்போமா? என்னடா இது, தண்ணி இங்கே ரொம்ப போயிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் வந்து ரிவர் வேலி. சிங்கப்பூரில் கிளார்க்கேயில் இருக்கிற ரிவர் வேலி. இங்கே நிறைய போட்டிங் டூர்லாம் நடக்கும். இந்த போட்டிங் டூரில் நிறைய முக்கியமான விஷயங்களாக இருக்குங்க. பல டூரிஸ்ட்டுகள் ஒரு பெரிய அட்ராக்ஷனான பிளேஸ் வந்து இந்த இடம் சொல்லலாம். இங்கே நிறைய பேர் வந்து டூரு வந்து வருவாங்க, இப்போ நிறைய சுற்றி பார்ப்பாங்க. ப்ளஸ் இங்கே சில பேர் வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க. ஒரு போட்டை ஃபுல்லாக புக் பண்ணி அந்த பர்த்டேவை வந்து ஃபுல்லாக இந்த போட்லேயே வந்து செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் அது ஒரு வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன், இதிலே வரும், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த பிரிட்ஜை வந்து கட்டந்து எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் 1873லேயும் 1873 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆஃப்லோடிங் அன்லோடிங் பண்ணுறதுக்காக, ஸோ சில பர்பஸ்க்காக வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ட்ரேட் சென்டராக வந்து 1819 வந்து இருந்திருக்கு. இது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான இடமும் வந்து சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, பாசிர் பஞ்சாங் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து கார்கோ எல்லாமே நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா நியூ மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே வந்து வேண்டாம், இது வந்து பொதுமக்களுக்காக ஒரு என்ஜாய் பண்ணுற இடமா மாற்றலாம், பார்ட்டி நைட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. 1993 அந்த பகுதியில் தான் வந்து இதை வந்து ஒரு ஹாப்பனிங் ஏரியாவாக மாற்றணும், அதாவது வந்து நியூ மாடர்ன் இதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்ட்டி ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வரவங்க வந்து இது ஒரு அட்ராக்டிவ் ஏரியாவாக இருந்ததுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிளார்க்கே எம்ஆர்டி மூலிமா வந்து அவங்க இது உள்ள வரலாம், நாசிக் போகலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாப்புலரான ஒரு கபாப் கடை இருக்குது. இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த கடை வந்து சிக்கன் கபாப்க்கும் மட்டன் கபாப்க்கும் ரொம்ப பாப்புலரு. இந்த கெபாப் வந்து இங்கே வரவங்க நிறைய பேர் வந்து நைட் டைமில் வந்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் இருக்கும். திங்கக்கிழமை மட்டும் இங்கே வந்து இஸ் தட் பீஃப் ரைட் லேம்ப் ஆ நோ பீஃப் ஒன்லி லேம்ப் அண்ட் சிக்கன் இஸ் இட் ஓப்பன் ஆன் ஆல் வீக் ஒன்லி வீக்கெண்ட்ஸ் எவ்ரிடே
Only last day Monday I off. Only Monday? Yeah, but now it's 3 weeks. கடை வந்து லீவு. ஸோ மற்ற நாளில் வந்து எல்லாமே இருக்கும். இது ரொம்ப பாப்புலருங்க. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் இந்த கபாப்பை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களும் வந்து இந்த கபாப் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடையில் சில ட்ரிங்க்ஸுங்களும் வந்து சேல் பண்ணுறாங்க, அதை நீங்களும் பார்ப்பீங்க பாருங்களேன். நமக்கான கபாப்பும் வந்து நம்ம சொல்லியாச்சு. நான் வந்து ரெண்டு சிக்கன் கபாப் சொன்னேன், என் கூட என் நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, சரி அவருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு சிக்கன் கபாப் வந்து ஸ்பைசி, நான் வந்து ஸ்பைசி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நான் ஸ்பைசி வேண்டாங்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒரு நான் ஸ்பைசி கபாப் வந்து சொல்லியிருந்தேன். பார்ப்போம் எப்படி வந்து சூப்பராக மேக் பண்ணுறாங்களே. இங்கே இருக்கிற அந்த கேபேஜ், கேரட் ப்ளஸ் அந்த டொமேட்டோ, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அந்த கபாப் வந்து சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. சிக்கன் கபாப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குல்ல, இதில் ஒன்று வந்து ஸ்பைசி, இன்னொன்று வந்து நான் ஸ்பைசி. ஸோ அவங்க வந்து அதை மேரினேட் பண்ணி க்ரில் பண்ணும் போதே வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நான் கேட்டேன், ஏன் வந்து ரெண்டு இது பண்ணுறீங்கன்னு, ஒன்று வந்து ஸ்பைசி அப்படின்னாரு, இன்னொன்று வந்து நான் ஸ்பைசின்னாரு. அதுக்கப்புறம் சரிங்க நமக்கு ஒரு நான் ஸ்பைசியாக போட்டுருங்கன்னு சொல்லியாச்சு, அவரும் நான் ஸ்பைசி நமக்கு ரெடி பண்ணிட்டாரு, அது எடுத்துகிட்டு போகிறாருல அது வந்து ஸ்பைசி, இன்னொன்று வந்து நான் ஸ்பைசி, இதோ நமக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காருல இது வந்து நான் ஸ்பைசி. ஸோ இதில் மைனஸ் ப்ளஸ் இன்னொரு ஒரு சாஸ் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சொன்னல அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வச்சு பக்காவாக ஹீட் பண்ணி சூப்பராக கொடுத்தாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், சாம 100% சூப்பர். அந்த கெபாப்பை கட் பண்ண பெரிய ட்ரில்லர் மாதிரி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்களா, அதை வச்சு ஃபுல்லாக அந்த ரோஸ்டான எல்லாத்தையும் வந்து எல்லா க்ரில்லான நல்லா க்ரில்லானது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம எதிர்க்கவே தான் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணித்தராங்க. ஸோ இது வந்து பழசு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ உண்மையில் ஒரு தரமான ஒரு கெபாப்னு சொல்லலாம். நான் ரொம்ப கெபாப்பை பற்றி பேசிட்டேன், சரி நமக்கு வந்த கெபாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இப்போ பாருங்கள் அவர் நமக்கு ஹீட் பண்ணி கொடுத்துட்டாரு, பார்ப்போம். நான் ஒரு கோகோ ஒரு கெபாப்பு வாங்கினேன். ஸோ கெபாப் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சூப்பர். ஸோ ஒரு கோக்கு நீங்களும் வந்தீங்கன்னா ஞாபகமாக இங்கே இந்த கெபாப்பை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே அடுத்தது நம்ம மறுபடியும் கிளார்க்கே உள்ளே போவோம். என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் நைட் கிளப்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நிறைய ஃபுட்ஸும் வந்து கிடைக்கும். இங்கே வரதுக்கான வழியும் நான் சொல்லிட்டேன், இது வந்து நார்த் ஈஸ்ட் லேன் கிளார்க்கே மூலமா வரணும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹாங்காங் லைஃப் ஸ்டைல் ரீட்டைல் ஸ்டோரும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஹாப்பினிங்கான ஏரியா. நான் ப்ளஸ் டூரிஸ்ட் ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இங்கே வந்து பக்காவாக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்கிடெக்சரை வந்து நல்லா ரீடிசைன் பண்ணி பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஜி மேக்ஸ் அப்படின்னு ஒரு இதுவும் இருந்தது. அது என்னென்னா ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கும், அது உள்ளே உட்காந்து அது உட்காந்துன்னா அது ஃபுல்லாக மேலே ஹைட்டுக்கு போயிட்டு அப்படியே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில இன்சிடென்ட்டான ப்ளஸ் சூப்பரான ஒரு இதுவும் இருக்குது. அது நம்ம வந்து அட்வென்ச்சர் பண்ணுறவங்களாம் அதை வந்து ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே அந்த பெனாரமிக் வியூன்னு சொல்லலாம், அதாவது அந்த ரிவர் ப்ளஸ் நடந்து போகிறது இது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த ரிவர்ஸ் பாயிண்டில். அதுக்கப்புறம் 2012 இந்த இடத்துல மாதத்துக்கு 1 மில்லியன் பீப்புள் வந்து பார்க்குறாங்க. 1 மில்லியன்னா எவ்வளோ, 10 லட்சம் பேருங்க. 10 லட்சம் பேர் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள் டூரிஸ்ட்டில் வந்து இந்த இடம் எவ்வளோ ஒரு பாப்புலரான இடம்னு. இந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னான ஃபெஸ்டிவலான ஒரு ஏரியானோ நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ப்ளஸ் நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங்களும் இருக்குதுங்க. பழைய காலத்தில் கட்டின சில பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அதுவும் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த இடம் வந்து ரொம்ப வந்து செலவு பண்ணி டூரிஸ்ட் பீப்புளுக்காகவே வந்து இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களும் வந்து வரவங்க வந்து நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த ஞாபகமாக வந்து பாருங்கள், விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடமும் சொல்லலாம் நம்ம.
ஓகே, நம்ம அந்த போட்டிங் ரைடோட காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம போய் கேட்போமா? எனக்கு தெரிஞ்சு இது $25 நான் கேள்விப்பட்டேன் கோவிட்டுக்கு முன்னாடி, ஆனால் இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, மக்கள் குழம்பமாக இருக்கிறதுக்கு அந்த ஏரோமார்க்லாம் போட்டிருந்தாங்களே. சரி, இப்போ நம்ம போயிட்டு காஸ்ட் எவ்வளோ நாங்கள் கேட்போம். அங்கே இருக்க பாருங்கள், எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த போட் ரைடுக்காக. This ride, where it is? Huh? This ride, how much distance is covering? Around 40 minutes. 40 minutes. 40 minutes? Yeah, yeah. One hour. Like, oh. It's a big ride, right? No, close ride. 40 நிமிஷம் இந்த ரைடு கவர் ஆகுதாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரைடு தான் இல்லை, $25 40 நிமிஷம் பெருசாக ரைடை கூட்டு போகிறாங்க. ஓகே, நம்ம அடுத்ததா இன்னும் கொஞ்சம் நோக்கி உள்ள போவோம். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ரைடு வந்து $25 நான் சொன்னேன். இது நீங்கள் எத்தனை பேர் வேணால் போகலாம். ப்ளஸ் ஐ திங்க் அவங்க சேஃப் ஜாக்கெட்டும் தராங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பேசஞ்சர்ஸுக்கும். இந்த ரைடுக்காக வந்து இங்கே நிறைய பேர் வந்து நிற்பாங்க. இதுக்கு ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதனா ஃபைன் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கும் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது ஒரு போட்டு வந்துட்டுருக்குல்ல, இந்த போட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய க்ரௌடு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து இது நார்மல் பேசஞ்சர் போட்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்தா ஏதோ பர்த்டே செலப்ரேஷன் போட் மாதிரி இருக்குங்க. நிறைய பேர் வந்து உள்ள அந்த பர்த்டேக்காக பீப்புள் வந்து வந்திருக்க மாதிரி தெரியுது. எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி உள்ளே வந்து எல்லாருமே ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்ததாக வந்து இங்கே கிளார்க்கேல இருக்க ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோல்ட் ஹில் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 1934 வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப பழமையான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு வந்து சொல்லலாம் சிங்கப்பூரில். இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து மாற்றிட்டாங்க ஓல்ட் ஹில் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி. ஓகே மக்களே, நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கிளார்க்கே வீடியோ பார்த்தோம். அடுத்ததாக வந்து இன்னொரு நல்ல ஒரு செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். பை பை, சைன் ஆஃப் அன்புடன் கார்த்திக் பழனி.